ஸோ ஹலோ கைஸ், நான் தான் குஷாலம் ராக்ஸாலம் நல்லா பேசி நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நிறைய ஈ தொல்லையாக இருக்குது. நம்மளை தூங்கவே விட மாட்டேங்குது. நமக்கு என்றைக்கே தான் லீவே விடுவாங்க, அந்த லீவ்லேயும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா அந்த ஈ வந்து நம்மளை ரொம்ப பாடாப்படுத்திடுது, தூங்கவே விட மாட்டேங்குது. சின்ன பிள்ளை வேறு அக்கா பிள்ளை வேறு வீட்டில் தூங்கிட்டு இருக்கோம், அந்த பிள்ளையும் இழுத்து விட்டுருது, மூஞ்சில் போய் உயி உயிர் சத்தம் போட்டுக்கிட்டு அந்த பிள்ளையும் திடீர்னு முடிச்சிருது. அதுக்காக இன்றைக்கி நான் ஒரு வழி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மெத்தட்லாம் தெரியாது, பார்த்துக்கோங்க. எங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க உண்டு, ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இதே மாதிரி தான் இந்த மழை டைம்லாம் நிறைய ஈயாக இருந்துச்சு. அப்போ வீட்டுக்குள்ளே நிறைய இருந்துச்சு. நாங்கள் அப்போவும் வீட்டுக்குள்ளே ப்ரேயர் நடக்கும்போது அது டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ட்ரிக் வச்சுருந்தாங்க. அந்த ட்ரிக் என்னென்னா, ஒரு பாட்டிலை நாலு சைடும் வாட்டை போட்டு அதுக்குள்ளே நம்ம மண்டபலம் அதை போட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மெத்தட் தான் நான் நேற்றும் பண்ணினேன். நேற்று பண்ண கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டு ஆனால் அவங்க நிறைய பேர் ஈச்சி செத்துட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டபலம் எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு இப்படி தேடிட்டு இருந்தேன். இதுதான் பார்த்திங்கன்னா காய்கறி கூட தேடிட்டு நடக்கும்போது அதுக்கு மேலே இருந்துச்சு. அந்த எடுத்தாச்சு. நேற்று பார்த்திங்கன்னா சக்கரை வாங்கிட்டு வந்திருந்தேன், ரெண்டு பீஸு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஸ்பூன் கிட்ட நம்ம போடணும். இப்போ மண்டபலம் தேடியாச்சு. எங்கள் அம்மாட்ட எவ்வாறா மண்டபலம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத தான் இன்றைக்கி ஈயை நம்ம ஒரு வழியாக நம்ம கொள்ள போகிறோம். சரியா, எங்கள் அம்மா வெளியில் நிற்கிறாங்க. வீடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஈயாக இருக்கும்போது அந்த சின்ன பிள்ளைங்களாம் தூங்க விட மாட்டேங்க. பாருங்கள், பாப்பா இப்போ உள்ள தான் தூங்கிட்டு இருக்கா. பாருங்கள், வெளியில் ஃபுல்லும் ஈயாக தான் இருக்குது. பாருங்கள் இந்த இடத்துலலாம் இந்த ரெண்டு டப்பா தான். ஸோ இந்த டப்பாவில் நான் ஃபஸ்ட்டு நான் பண்ணியிருந்தேன். இந்த டப்பாவில் அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த மெத்தட் ஒர்க் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கொசு இந்த ஈச்சி செத்துட்டு இப்போ எவ்வளோ ஈச்சி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் பாருங்கள் எவ்வளோனா இருக்குது. இப்போ நம்ம இந்த ரெண்டு டப்பாவும் எடுத்துகிட்டு இதில் நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு தான் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம ஆரம்பிக்க நம்ம போகிறோம். செய்முறை ஆரம்பிக்கலாமா? மண்டபம் எடுக்கணும், உரல் எடுக்கணும், அப்போ தானே இடிக்கணும். சரியா, எனக்கு ஒரு வழி பண்ணணும்னா தூங்கவே விட மாட்டேங்கி. அதான் பெரிய பிரச்சனை, என்ன தூங்க விட மாட்டேங்கி. ஓகேவா, எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை தூக்கிட்டு வெளியில் போய் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஆரம்பிப்போம். இப்போ நம்ம ஈயை கொள்றதுக்கான எல்லா பொருட்களும் நம்ம எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் மண்டபம் தான் இப்போ நான் எடுக்கிறேன். நேற்று பார்த்திங்கன்னா சக்கரை எடுத்திருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சக்கரை முடிஞ்சு போச்சு. இப்போ தான் வாங்க போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி, மண்டபலம் இருக்குது, மண்டபலம் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருந்து சக்கரையிலே மாட்டிச்சு. சரி ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆறு ஸ்பூன் இல்லாட்டி அஞ்சு ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம இடிச்சிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இடிச்சிக்கலாம். இது எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க, ஒரு நாள் இருந்துச்சு. நேற்று ஒன்று இன்னொன்று இருந்துச்சு, அதை கெட்டு போயிட்டு மண்டபலம் அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணலை. எங்கள் அம்மா ஏதாவது இனிப்பு ஏதாவது பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி அப்படி இல்லைன்னா அப்படி இருக்கும். இதை எடுத்துக்கலாம் முதல்ல. இன்றைக்கி தூங்கவே விட மாட்டேங்கி. மெயினாக ஈயை கொன்னுட்டு தான் மறு வேலை. இது ஒன்று வரமாட்டேங்கி பேப்பர். இப்போ ஒரு ஆறு ஸ்பூன் வர அளவுக்கு நம்ம இடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஓகே. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இடித்தாச்சு, இனி கரண்டி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். கரண்டியும் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இதில் நம்ம வச்சிடலாம் ஃபோனை. ஓகே, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சாச்சு. ஓகேவா, நம்ம கிளாஸ் எண்ணி எடுத்துட்டு வந்துடும். கிளாஸுக்கு பதில் அப்படி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு வந்துட்டேன். வாரேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ஆறு ஸ்பூன் போட்டுக்கலாம்.
ஏன்னா இதுக்காக அப்படின்னா அந்த இனிப்புக்கு அப்போ தான் வரும். இன்றைக்கி இந்த ஒரு பாட்டில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா அது பார்த்திங்கன்னா நான் வாட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப கீழே போட்டுட்டேன். நம்ம அப்படி போடக்கூடாது, இந்த அளவுக்கு போடணும். நிறைய பேர் இப்படி இதே மாதிரி பண்ணி போட்டிருந்தாவ, அவைகளுக்கும் ஒர்க் அவுட் ஆச்சு, நமக்கும் ஒர்க் அவுட்டு நேரத்தை ஆச்சு. இன்றைக்கி அவமாண்டு பார்ப்போம். ஈயெல்லாம் கொண்டுட்டு தான் முதல்ல வேலை. இனி இதை நம்ம அந்த பாட்டெல்லாம் நிரப்ப வேண்டியதான். இவ்வளானத்துக்கு நம்ம நிரப்பினாலே போதும், இதுக்காங்க நிரப்பக்கூடாது. அப்போ தான் அந்த கொசு உள்ளே போயிட்டு அதுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் வெளியில் வர்றதுக்கு வழி தெரியாது, அப்படி உள்ளே விழுந்து இதாயிரும். சரி, இப்போ நம்ம இதை மூடிட்டு நம்ம அதில் நம்ம வச்சிடலாம். அதில் தான் நிறைய ஈ இருக்குது. மெயினாக வீட்டுக்குள்ளே வைக்கணும், என்ன தூங்க விட மாட்டேக்கு. இந்த ஈலாம் வீட்டுக்குள்ளேயே வந்துடுது. இதை கொண்டு நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இந்த பாட்டில் தூக்கி இதில் வைப்போம். சரியா, வாங்க இப்போ வச்சுட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு தான் ஊற்றணும், இதுக்கங்கே ஊற்றணும் அப்படின்னா இதாயிரும். சரியா, அவங்க சொன்னதை பற்றி தான் நானும் செய்கிறேன். இப்போ எக்ஸ்பெரிமெண்ட்டை வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறோம், சக்ஸஸ் ஆகுங்கிற நம்பிக்கை இருக்குது. ரிசல்ட்டை பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் மெயினாக யார் ரூம் இதுதான் இப்போதைக்கு தற்காலிகமாக. சரியா, ஓகே, இதில் வச்சிடலாம் அந்த சைடு. ஆனால் ஏதோ எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, ஓகேவா? அப்போ தான் எல்லா ஈமே உள்ளே வந்து இதை மாட்டோம். நம்ம இப்போ வச்சாச்சு. இனி பார்த்திங்கன்னா நம்ம அதிலே நம்ம ஊற்றிடுவோம், அந்த பாட்டில் ஊற்றிட்டு அந்த இடத்துல நம்ம வச்சுருவோம். சரியா, ஓகே. இப்போ நம்ம பாட்டில் நம்ம தண்ணியை ஓகே, இப்போ பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மண்டபம் கரைச்ச தண்ணியை நம்ம ஊற்றியாச்சு. நம்ம இனிமே அந்த அம்மியில் நம்ம வைப்போம், அதில் தான் நிறைய ஈ இருக்குது, ஓகேவா? சரி, நம்ம பாட்டில் நம்ம இதில் வச்சுருவோம், இதில் தான் நிறைய ஈ இருக்குது. நான் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தப்பாக வெட்டிட்டேன், ஏன்னா இங்கே தான் ஓட்டப்படணும். நான் அதுக்கு கீழே நான் ஓட்டப்பட்டுட்டேன் பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நாலு ஓட்டப்படணும், அந்த பாட்டில் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ பாருங்கள், நாலு ஓட்டை நம்ம கரெக்டாக பண்ணணும். நான் இதில் ஒன்று போட்டிருக்கேன், நல்லா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி ஒன்று நான் எடுத்துகிட்டு அதனால நான் கேஸில் நான் சூடு பண்ணிக்கிட்டேன். அதை சூடு பண்ணி அதில் நான் ஓட்டை போட்டேன், டக்குன்னு ஓட்டை போட்டேன். நம்ம மற்றபடி நம்ம சும்மா ஓட்டை போட்டோம், திடீர்னு குவாணிக்காமல் பெரிய ஓட்டை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்படி நான் ஓட்டை போட்டிருந்தேன். நாலு சைடும் நான் ஓட்டை போட்டிருக்கேன் பாருங்கள். இதை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, நான் அப்போ தான் அந்த மண்டபம் அந்த இனிப்புக்கு எல்லா ஈயும் எங்கே இருந்தாலும் வந்துடும். நம்ம ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரெண்டு இடத்துல நம்ம வீடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பாப்பா உள்ளே தூங்கிட்டு கிடக்கா, அம்மா புக் படிச்சுட்டு இருக்காங்க, உள்ளேயும் போயிடுது, பிள்ளைய தூங்கவே விட மாட்டேக்கு. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரே ஈ, அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணாவும் உங்களுக்கு தெரியும். மேலே ஒரு ஈ இருக்குது பாருங்கள், ஆனால் இருக்குதா, மேலே ஒரு ஈ இருக்குது. சரி, ஓகே, நம்ம அடுத்து வெளியில் பார்ப்போம். ஓரளவுக்கு நம்ம நேரத்தும் இந்த இடத்துல வச்சுருந்தோம், அந்த ஈலாம் கொஞ்சம் செத்துட்டு பாருங்கள் எவ்வளோ ஈ இருக்குன்னு பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லுமே மேக்ஸிமம் நம்ம அந்த பாட்டில் நம்ம இப்படி கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் தப்பாக தான் நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா மேலே கட் பண்ணணும், கீழே கட் பண்ணிட்டேன். அவங்க அந்த சிஸ்டர் எனக்கு சொல்லி தந்திருந்தாங்க, எங்கள் சிஸ்டர். அதை நான் அவங்க எப்படி சொன்னது எனக்கு கொஞ்சம் மறந்துட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு லிங்க் அனுப்பிவிட்டாங்கன்னு அதிலே நான் பார்த்தேன். அதில் ஒரு அக்கா பண்ணி போட்டிருந்தாங்க, அவங்க வீட்டில் உள்ள கொசு செத்ததெல்லாம் பாருங்கள். நான் மறந்து அதுக்கப்புறம் தான் நான் கரெக்டாக நான் கட் பண்ணேன். எங்கள் வீட்டில் நிறைய இருக்கனால தான் இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிட்டு தான் வெளியில் எங்கேயும் போகணுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன். நான் பிள்ளையும் தூங்க விட மாட்டேங்கி, என்னையும் தூங்க மாட்டேங்கி. சரி, நம்ம இப்போ இதுக்கு தேவையானது என்னலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்டபம் நான் எடுத்துருக்கேன் பார்த்துவங்க. நேற்று பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மண்டபத்தின்னு பாருங்கள் அந்த இனிப்புக்கு வரும், உங்களுக்கே தெரியும் இனிப்புக்கு அந்த ஈலாம் வரும் அப்படின்ட்டு. நான் அப்படி ஒரு மண்டபம் ஒரு ஆறு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு அஞ்சு ஸ்பூன் உங்களோட தேவைக்கேற்றப்பலாம் ஆறு ஸ்பூன் இல்லாட்டி அஞ்சு ஸ்பூன் இங்கே எடுத்துக்கலாம். நான் ஒரு ஆறு ஸ்பூன் கிட்டே நான் போட்டிருக்கேன், ஓகேவா? அதை நல்லா கலக்குனக்கப்புறம் இப்படி வந்துடும். நம்ம அதை பாட்டில் நாலு சைடும் நம்ம நல்லா ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிட்டு ஓட்டை போட்டு நம்ம அதுக்குள்ளே ஊற்றிட்டோம்னா இதாயிரும். அதுக்கப்புறம் நமக்கு எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஈ நிறைய மூய்க்குதோ அந்த இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு
இஎல்லாம் நம்ம கொண்டு வரலாம், அதுக்கப்புறம் நிம்மதியாக நம்ம இருக்கலாம். சரி ஓகேவா, நம்ம இனிமேல் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா, இஎல்லாம் செத்ததுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டை பார்ப்போம். சரியா, இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்குள்ளே எவ்வளோ ஈச்சு போயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வைக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஈச்சு கிடக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ சுற்றி இருந்த ஈச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டுருக்குது. நான் இன்னொரு பாட்டிலும் சின்ன பாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதே சைஸில் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு பாட்டிலெலாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளேயும் பாருங்கள் ஈச்சு எல்லாமே எப்படி உள்ளே அது உள்ளே போகும், அதுக்கப்புறம் அது வெளியில் வர தெரியாது. சரி, இந்த ஈச்சு எல்லாமே இப்போ உள்ளே போயிட்டுனா ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வீட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துல வச்சுருக்கேன், வீட்டுக்குள்ளேயும் இருக்குது பாருங்கள். இதில் எவ்வளோ ஈச்சு உள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு உள்ளே உளுந்து கிடக்கிறத பாருங்கள். இதில் ஒரு பாட்டில் கட் பண்ணி வச்சுருக்கு, இதில் போயிட்டுருக்கு. அண்டு இந்த சைட்லையும் வச்சுருக்கேன். ஓகேவா, நம்ம எவ்வளோ ஈச்சு உள்ளே மாட்டியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இவ்வளோ ஈச்சு சம்டைம்ஸ் இந்த மழை பெஞ்சிட்டு கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது சில டைமு நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஏதாவது வேஸ்ட் அப்படி வச்சுருந்தோம் அப்படின்னு அப்படி இருந்துட்டு ஒன்று ரெண்டு ஈச்சு எங்கேயாவது அவங்க அவங்க கூட்டாளிகள் பங்காளிகள் எல்லோரும் வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் இவ்வளோ ஈச்சு. இப்படி தான் ஒரு வாட்டி மழை பெய்யும் போதும் இருந்துச்சு. ஸோ இந்த மெத்தட் எனக்கு எங்கள் சிஸ்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படி வச்சா ஈச்சு செத்துரும் அப்படின்னு. எவ்வளோ ஈச்சு கிடக்குன்னு பாருங்கள். சரி ஓகே, நம்ம இனிமேல் ரிசல்ட் இவ்வளோனு செத்துருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30 ஆகுது. நம்ம நேற்று பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி போல் நம்ம அந்த பாட்டிலாம் நம்ம கட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம் ஈச்சை பிடிக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அதனோட ரிசல்ட்டை நம்ம பார்ப்போமா. வாங்க, நம்ம 4 பாட்டில் வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு 2 பாட்டில் தான் நம்ம வச்சுருந்தோம். இது ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணது, நான் தப்பாக கட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில். ஓகேவா பாருங்கள், 4 சைடு அப்படி ஓட்ட போட்டு அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு. எவ்வளோனா ஈச்சு மாட்டியிருக்கு அப்படின்னு பாருங்கள். இதில் ஓரளவுக்கு நான் மாட்டியிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச உடனேலேருந்து நிறைய மாட்ட ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் அப்படின்னு நான் கிட்ட சொல்லியிருந்தேன், நிறைய மாட்டியிருக்கு அப்படின்னு. இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டோட ரிசல்ட்டு. செகண்டு இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் நல்ல ரிசல்ட்டு கிடச்சிருக்கு, நிறைய மாட்டியிருக்கு. தேர்டு, ஆனால் 4வதுல மட்டும்தான் கொஞ்சம் மாட்டியிருக்கு. நான் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கேன் பாருங்கள், இன்னும் ஈச்சு இருக்குது. ஒவ்வொரு நிறைய ரொம்பலாம் கம்ப்ளீட் ஆகலை, இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்குது. ஸோ பாருங்கள், ஆனால் ஓரளவுக்கு நம்ம ஈச்செல்லாம் பிடிச்சாச்சு பாருங்கள். கொஞ்சம் ஒரு ரெஸ்ட்டு கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நம்ம ஈச்சு இதாகிக்கலாம், இதாகிரும். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான என்னதுன்னா ஒரு பாட்டில் அதுக்கப்புறம் சக்கரை அல்லது மண்டவளம் அது இருந்தால் போதும். அதை ஒரு 6 ஸ்பூன் இல்லாட்டி 5 ஸ்பூன் நீங்கள் உங்களோட தேவைக்கு அதை அப்புறம் போட்டுட்டு பாட்டிலை ஒரு மீடியமான சைஸில் வச்சுக்கிட்டு நீங்கள் 4 ஓட்டை போடணும். தப்பாக ஓட்டை போட்டுறாதீங்கன்னா சம்ப மேலே உள்ள மூடியும் நீங்கள் திறந்து வைக்கக்கூடாது, இல்லாட்டி ஈச்சு அது வழியே வெளியில் போயிடும். ஓகே, அந்த மெத்தடை நான் கடைபிடிச்சிருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்னிட்டாங்க, ஒரு டைம் எங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் நடக்கும்போது வந்திருக்கும் போது கொஞ்சம் மழை டைம் ஈச்சாக இருந்தது, நிறையா ரொம்ப ஈச்சாக இருந்துச்சு. அப்போது அப்படியே அந்த டெக்னிக்கல் எல்லா ஈச்சும் உள்ளே வந்து அப்படி சுற்றுட்டு ஒரு ஈச்சு கூட வீட்டுக்குள்ளே இல்லை. அந்த டெக்னிக்கை ஃபஸ்ட்டு ஒருவாட்டி பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. இந்த பாட்டிலில் தான் நான் சொன்னேன்ல, இந்த பாட்டில் தான் பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ ஒர்க் அவுட் ஆகிட்டு மிஷின் சச்சஸ். ஓகேவா, ஸோ என்ன கொஞ்சம் ஈச்சு இருக்குது இந்த இடம் ஃபுல்லுமே. ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மழை தண்ணி உள்ளதுனால ட்ரம் இதில் தான் வச்சுருப்போம். ஸோ மேலே இந்த அப்படி உள்ளுறதுனால நல்ல தண்ணி தான், ஆனால் இருந்தாலும் ஈச்சு சில டைம் இதில் ஏதாவது நம்ம வேஸ்ட் அப்படி போட்டிருந்தோம் அப்படின்னா அதை துற போட்டாலும் அப்படி இருந்துருது. இந்த கிளைமேட் இப்போ சேஞ்ச் ஆகிறனால அப்படி இருக்குது. ஸோ ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இது ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் அதுக்கப்புறம் ஒரு லிங்க்கும் எங்கள் சிஸ்டர் அனுப்பிவிட்டாங்க, இதில் அவனுக்கு டவுட் இருந்தால் பாரு அப்படின்னு. அந்த அக்காவும் ஒரு பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ வச்சு, அவங்க வீட்லேயும் கொஞ்சம் நிறையா இருந்து செத்தது, நம்மளும் சரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கும் இது ஒரு யூஸாக இருக்கும். உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சு, தூங்க விடாமல் தொல்லை இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்னப்பிள்ள இருந்தால் சின்னப்பிள்ள மூஞ்சி கிஜி பிஜின்னு சத்தம் போட்டு கிடக்குது. சரி ஓகே, அவ்வளோதான், எனக்கு கொஞ்சம் தான் வச்சிருக்காதையோ, இனி அதுக்குள்ள அடைஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அலன், நெக்ஸ்ட் வ்ளாகில் மீட் பண்ணலாம். டாடா, பாய் பாய், சேஃபாக இருங்க, பாய்.